ஜாய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்துவிட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்திக் கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உன்னை பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் செய்தேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லவா வருகிறது? மனமகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன். கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்வெடு என் அன்பு குழந்தையே. எத்தனை நாட்களானாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதல்களுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் அப்பா. நான் உன்னையே முழுவதுமாய் நம்பியிருக்கின்றேன் என் சாயப்பா என்று என்னையே என்னும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்.